தடித்த நாக்கு, திமிரான நாக்கு, அகம்பாவமான நாக்கு, இப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாலுமே அது தயாநிதிக்கு பொறுப்பு. பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பட்ஜெட்ல எனக்கு காசு கூடுன்னு சொல்லலாம், அதுவும் தப்பு தப்பா சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் டாக்ஸ் பே மாட்டானு புறக்கணிச்சா நீங்க என்ன பண்ணுறீங்க? ரொம்ப வாய் துடுக்கு ஜாஸ்தி உள்ள ஒரு மனிதர் அவர். பெரிய குடும்பத்துல இருந்து வந்ததுனால அந்த திமிர் இருக்கும்னு நான் கேட்கிறேன். ஏன்னா திமுக வந்து தாழ்த்தப்பட்டவர்களை முன்னேற்றுவோம், உயர்த்துவோம், அந்த வித்தியாசம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் திமுக கட்சியை வந்துச்சு. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஐடில இருப்பாங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து டாய்லெட் கிளீனிங் பண்ண, சாக்கடை கிளீன் பண்றதுக்கு தான் லாய்க்கு என்று பேசினா எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவீங்க? இன்னும் கற்காலத்திலேயே இருக்கீங்க, அறுபதுகள்லயே இருக்கீங்க. இப்ப மூச்சு விட்டு மூச்சை உள்ள எழுக்கிறதுக்குள்ளார இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியே கூட்டிருக்கு. ஏதோ பாஜக ஆட்சியில இவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படுகிறார்கள், ஒன்றும் தரலங்கிற மாதிரி இல்ல இவர் பேச்சிருக்கு. இவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டா இருப்பார். அண்ணாமலை அழகா பதில் சொல்லியிருக்காரு, கடந்த 10 வருஷத்துல 1,05,150 கோடி மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் தரல, தோற்கடிக்கப்பட்டது. எங்க தோற்கடிக்கப்பட்டது? தோற்கடித்ததுக்காக நம்ம வந்து பனிஷ் பண்றதா இருந்தா 1,00,000 கோடி 1,05,000 கோடி கொடுக்கணும்? ஓட்டு போடாததுனால ஒண்ணும் வந்து எங்கள் மீது மக்களுக்கு அன்போ பாசமோ இல்லாமல் இல்லை. ஓட்டு போடாவிட்டால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் மிக வேகமாக வளர்ந்துருக்கு. இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது புரியாதுன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை வாமிட் செய்திருக்கிறார் கமலஹாசன். கனவுகள், கற்பனைகள் என்கின்ற காணல் நீரிலே கமலஹாசன் காலத்தை ஓட்டலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் நாரதர் மீடியா. வணக்கம் விஜய் ஜி. திமுக எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களின் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, இதை எப்படி ஜி பாக்குறீங்க? அதாவது தடித்த நாக்கு, திமிரான நாக்கு, அகம்பாவமான நாக்கு, இப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாலுமே அது தயாநிதிக்கு பொறுப்பு. நான் மிகைப்படுத்தி சொல்லல. பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பட்ஜெட்ல எனக்கு காசு கூடுன்னு சொல்லலாம், அதுவும் தப்பு தப்பா சொல்றாரு. ஏன்னா புள்ளி உரம் இருக்கு, நம்ம பட்ஜெட்ல வந்து 1,03,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த 10 வருஷத்துல கொடுத்துருக்கோம். திமுக அளவோட கூட்டணி காங்கிரஸோட அவங்க இருக்கிறப்ப 8,000 கோடி ரூபா தான் வரும், 8,000 கோடி தான் வந்திருக்கு. டாக்ஸ் பே பண்ண மாட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் டாக்ஸ் பே மாட்டோம்னு புறக்கணிச்சா நீங்க என்ன பண்ணுறீங்க? என்ன திமிரான அகம்பாவிதமான பாதம். அதனால ரொம்ப வாய் துடுக்கு ஜாஸ்தி உள்ள ஒரு மனிதர் அவர். பெரிய குடும்பத்துல இருந்து வந்ததுனால அந்த திமிர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இது அப்படி சொல்றேன்னு கேட்டா, இந்த தாழ்த்தப்பட்டோருக்கு எங்களை வந்து 2020 மே மாசத்துல இவர் வந்து ஏதோ போய் மெட்ராஸ்ல கொடுக்குறாரு, பெட்டிஷன் கொடுக்குறாரு, இதில் போய் செக்ரட்டரியேட்ல முதன்மை செயலாளர். அந்த முதன்மை செயலாளர் வந்து சண்முகம் ஒருத்தர். அவர் வந்து எங்களை உக்காத்தி வைக்கல, மரியாதை கொடுக்கல, எங்களை தாழ்த்தப்பட்ட ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நான் அர்த்தம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நீங்க பெரிய அளவுல திமிரா பேசுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா திமுக வந்து தாழ்த்தப்பட்டவர்களை முன்னேற்றுவோம், உயர்த்துவோம், அந்த வித்தியாசம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் திமுக கட்சியை வந்துச்சு. மற்ற எல்லா கட்சியும் உதாசீனப்படுத்துறதுக்கு காரணமும் அதுதான். மற்ற எல்லா கட்சிகளும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சரியான முறையில மரியாதை தரலன்னு சொல்லி தங்களுக்கு அந்த வாக்குகளை வாங்கியதும் திமுக தான். ஆனா இப்ப அந்த பூர்ஷுவா குடும்பம், மில்லியனர் ட்ரில்லியனர் குடும்பம், நம்ம அம்பானி குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம், அந்த மாறன் குடும்பம், அதனால அந்த பண திமிர் அண்ட அகம்பாவம் அதனுடைய காரணமாக தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரி எங்களை நடத்துறீங்கன்னு சொல்லி வாசகங்கள் எல்லாம் வச்சாரு. அதை வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்ல சிஎம்சி காலனியினுடைய அன்பு சகோதரர் ஜெகநாதன் வந்து ஒரு கேச போட்டு ஒரு புகார் கொடுத்து அது இப்ப நிலுவையில இருக்கு, அது வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அதனால வாய் துடுக்கு மிகுந்த ஜாஸ்தி. இதோடு ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, இந்த ஐடில இருக்கிறவங்க எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஐடில இருப்பாங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து டாய்லெட்டு கிளீனிங் பண்ண, சாக்கடை கிளீன் பண்றதுக்கு தான் லாய்க்கு. அதனாலதான் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் ஹிந்தி தெரிஞ்ச ஆளுக்கு புதுசாக அந்த வேலையை கொடுத்துருக்கோம் நம்ம என்று பேசினார். வட இந்தியா, தென்னிந்தியா என்ற பிரித்து பார்க்கின்ற தன்மை, ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் என்று பிரித்து பார்க்கின்ற மொழி ரீதியாக பிரிக்கிற தன்மை, இந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ரத்தத்தில் இருக்கிற திமிரா. ரத்தத்து திமிருன்னு சொன்னால் அது வந்து குறைபாடு இல்லை, அவ்வளவு திமிர் கொண்ட எண்ணங்கள் வரலாமா? அத்தனை பேர் இந்தியாவில் சகோதரர்கள் அல்லவா? அதனால அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய தம்பி தேஜஸ்வி சூர்யா, சுதான்சி திரிவேதி,
அதே மாதிரி அஸ்வினி அனில் பலூனி இவங்களை மாதிரி எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் கடுமையான கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால் அவர் மீது வழக்கு புகாருக்கு வழக்கு எடுக்க வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும், சட்டபூர்வமாக விசாரிக்கப்பட்டு அது அவருடைய பேச்சு இப்போ தான் இதில் வந்துருச்சு எல்லாத்துலேயும், சோசியல் மீடியா, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் வந்ததுனால யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அதனால் அது உண்மையாயின் அதற்கான சரியான தக்க தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து பாஜக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன அப்படின்னா, தோற்கடித்தவர்களை வந்து பழிவாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, தற்போதைய மத்திய அரசின் பட்ஜெட் என்பது மோடி அரசை காப்பாற்றுமே தவிர நாட்டை காப்பாற்றாது அப்படின்னு சொல்லி கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்னது? எத்தனை நாளைக்கியா போய் சொல்லுவீங்க? இன்னும் கற்காலத்திலேயே இல்ல, இருக்கீங்க 60களிலேயே இருக்கீங்களா? அடுத்த நாளைக்கு பேப்பர்ல வந்தாதான் பாதி நியூஸ் தெரியும். இப்ப மூச்சு விட்டு மூச்சை உள்ள எழுக்கிறதுக்குள்ளார இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியே கொட்டிடுது. எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவீங்க? ஏதோ பாஜக ஆட்சியில இவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஓரம் கட்டப்படுகிறார்கள், ஒன்றும் தரலங்கிற மாதிரி இல்ல இவர் பேச்சிருக்கு. இவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இப்ப அண்ணாமலை அழகா பதில் சொல்லியிருக்காரு, கடந்த 10 வருஷத்துல 1,05,150 கோடி மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. இவர்கள் கூட்டணியில இருந்தாங்களே, பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் வைத்தார்களே, முக்கியமான இலாக்காக்களை எல்லாம் வைத்திருந்தார்களே, அரசாங்கத்தினுடைய பதவிகளை வந்து ரசித்து சொக்கி அனுபவித்தார்களே, மக்களுக்கு என்ன திரும்பி செஞ்சீங்க? வெறும் 8,054 கோடி ரூபா. 8,054. அதனால பாஜகவினுடைய ஆட்சியில எல்லா மாநிலங்களும் சமமாக நடத்தப்படுகிறது. கொஞ்சம் பலகீனமா இருக்கக்கூடிய நாட்டுக்கு மாநிலத்துக்கு அதிகமாக கொடுக்குறோம். நேச்சுரலி வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் அதிகமா பண்ணிவிட்டு முன்னேற்றி விட சொல்வது மாதிரி. அதனால தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் தெரியல. தோற்கடிக்கப்பட்டது, எங்க தோற்கடிக்கப்பட்டது? தோற்கடிக்கப்பட்ட 40 தோற்கடித்ததுக்காக நம்ம வந்து பனிஷ் பண்றதா இருந்தா ஏன் 1,00,000 கோடி 1,05,000 கோடி ரூபா கொடுக்கணும்? ஒன்றும் கொடுத்துருக்க கூடாதுல்ல? அதனால பொய்யான வாதம், பொய்யான பிரச்சாரம், பொய்யான குற்றச்சாட்டு, ஏமாளிகள் என்று தமிழ் மக்கள் நினைத்து, நான் தமிழ் மக்களைத்தான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த குற்றச்சாட்டு நீங்க வந்து நெட்டில் போய் அனலைஸ் பண்ணுங்க, அலசுங்க. இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நீங்கள் பிஜேபி மீது கண்டனங்களை தெரிவிங்கள். மாறாக இது திமுகவின் அபாண்டமான பழி என்றால் திமுகவை தண்டியுங்கள், கண்டனங்களை எழுப்புங்கள், கடுமையான பதில்களை அவர்களுக்கு தெரிவிங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். காரணம், இது திமுகவின் அபாண்டமான பொய்யான போலியான குற்றச்சாட்டு. தமிழ் மக்களை என்றைக்கே போற்றி பாதுகாத்து வளர்ப்பது பாஜக. அதனால்தான் பிரதமர் கூட பல்வேறு இடங்கள்ல வந்து தமிழை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். திருக்குறள், புறநானூறு, அகநானூறு என்பதையெல்லாம் தமிழ் மீது இருக்கிற பக்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற பக்தியின் காரணமாக செய்திருக்கிறார். இதை நாங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போடாததுனால ஒன்றும் வந்து எங்கள் மீது மக்களுக்கு அன்போ பாசமோ இல்லாமல் இல்லை. ஓட்டு போடாவிட்டால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது, அண்ணாமலை தலைமையில் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது. அதுக்கு காரணம் தமிழ் மக்களுடைய ஆதரவு. இந்த பட்ஜெட் குறித்து கமல்ஹாசன் வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போது வந்து NDA பட்ஜெட் வெளியாகி இருக்கிறது, கூடிய விரைவில் வந்து இந்தியா கூட்டணியின் பட்ஜெட் வெளிவரும் அப்படின்னு சொல்லி கூட அவரோட ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மால கதாசிரியர்கள் வசனகர்த்தாக்கள் எழுதி கொடுத்த வசனங்களையே படித்து ஒப்பித்து அதை திருப்பி வாமிட் பண்ணுகின்ற பழக்கம் இருக்கிற காரணத்தினால இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, புரியாதுன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை வாமிட் செய்திருக்கிறார் கமல்ஹாசன். ஆசை, பேராசை, பெரியாசை இருக்கட்டும், அதுக்கு எப்படி பதில் சொல்றது? இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு பாஜக தான், இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இந்த செயல்பாடுகள் எல்லாம் மிக அதிகமாக மக்களை போய் சேர்கின்ற போது இன்னும் 3 தடவைக்கு மேல் இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் பாஜகவுக்கு தமிழ் இந்திய மக்கள் வாய்ப்பு அளிப்பார்கள். அதனாலே கனவுகள், கற்பனைகள் என்கின்ற காணல் நீரிலே கமல்ஹாசன் காலத்தை ஓட்டலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. நன்றி விஜய், நன்றி நாரதர் மீடியாவுடைய உணர்வாளர்களுக்கு.